ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் ரைஸ் இருக்குது, பீட்ரூட் துவரணும், கத்திரிக்காய் பொரியல். இதில் மகா குட்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வத்தல் வந்து இங்கே வரும். அவளோட ஐடியா இது. இதில் வச்சுட்டு போட்டால் நமக்கு தெரியாது. ஓஹோ, நான் பார்த்துக்கோங்க ஐடியா. ஸோ இங்கே மகி குட்டி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டைக்கு அவள் வந்து அம்மினி கொழுக்கட்டை, குட்டி குட்டி அம்மினி கொழுக்கட்டைக்கு நான் இங்கே மாவு வெறி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொழுக்கட்டை மாவு பூரண கொழுக்கட்டை. நீங்கள் மெனு வந்து பூரண கொழுக்கட்டை, அம்மினி கொழுக்கட்டை, சுண்டல், எள்ளுருண்டை, பஞ்சாமிரதம். பஞ்சாமிரதம் செக்ஷன் வந்து சதீஷோடது. சதீஷ் வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நான் ரெண்டாவது வரேன். நான் என்ன பண்ணேன்னா ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குல்ல, அதில் வந்து மொத்தமாக 1 கிலோ அரிசி மாவு போட்டு, உப்பும் போட்டு, தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி நீட் பண்ணிட்டேன். அது எனக்கு 5 மினிட்ஸில் சூப்பராக நீட் ஆகிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து பூரண கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சிட்டேன். மகி வந்து அம்மினி கொழுக்கட்டைக்கு, அவள் வந்து அவள் குட்டி கையை வச்சு அம்மினி கொழுக்கட்டைக்கு உருட்டிகிட்ருக்கா. அடுதானே மகி? ஸோ இங்கே உருட்டி உருட்டி போட்டுட்ருக்கா. ஸோ மகா அது பண்ணியிருக்கா. நான் இங்கே பூரணம் செஞ்சாச்சு. தேங்காய் பூரணம் வந்து ஏர்லியாகவே செஞ்சு வச்சுட்டேன். சுண்டல் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சதீஷ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். சதீஷ் வந்து ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கிரேப்ஸு, இவ்வளோ பெருசாக கொழுக்கட்டை இருந்தால் நல்லா இருக்காது, குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிரேப்ஸு, அப்புறம் பொமிகிரானட்டு, பழம், பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு. நான் இன்னைக்கு பஞ்சாமிரதம் யார் செக்ஷன்னு சொல்லிட்டாங்க, அதனால அவங்க சூப்பராக அரிசி போடணும்ல, ஏதோ அரிசியும் போட்டு பண்ண போகிறாங்க. ஓகே, ஆமாம். இன்னைக்கு வந்து பூ வாங்கியாச்சு சாமிக்கு. வந்து இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பூவு, அருகம்புல், பழம், வெத்தலை மட்டும் வாங்கலை. வெத்தலை நம்மளோட வெத்தலை செடியில் வாங்கிக்கலாம். என்னாச்சு? அது தூர போட்டுரு, கீழே விழுந்தது எடுக்காத தா. இப்போ வேண்ட வேண்ட, கையெல்லாம் இதாகும் உனக்கு. பிளேடோ இல்லவே இல்லைல்ல, பிளேடோ. அதனால வெத்தலை வந்து நம்மளோட வெத்தலை செடி வெளியே இருக்கு பாரு. போ. ஸோ சதீஷ் வந்து சொன்னாங்க, வெத்தலை நம்ம வாங்க போறது இல்லை, வெத்தலை நம்மளோட வெத்தலை இதை வெட்டிடலாம் அப்படின்னு. ஸோ நம்மளோட வெத்தலை இதிலேருந்து, 2 வெத்தலை இதிலேருந்து எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஏர்லியாகவே கணேஷ் சதுர்த்திக்கு வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்மளே என்னாச்சு? ஆமாம், அதை தான் சொன்னேன். நீ என்ன சொன்னியோ அதை தான் சொன்னேன். வெத்தலை இந்த வாட்டி நாங்கள் வாங்கலை, ஏன்னா சதீஷ் வந்து சொன்னாப்பில் நம்ம வீட்டில் உள்ள வெத்தலை செடியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். ரெடியா மகா? ஓகே மகா, வத்தல் வறுத்துட்டா. இனி குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் வச்சு கொடுத்துட்டு நான் மகி குட்டி குட்டியாக உருட்டணும். இவ்வளோ பெருசு இல்லை, கொஞ்சம் குட்டியாக. ஆ, நான் வாங்கியிருந்தேன். இது இந்த மூன் கேக் பண்ணக்கூடிய மோல்டுன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இந்த குக்கீஸ் ஏதாவது பண்ணக்கூடிய மோல்டுன்னு நினைக்கிறேன். நான் இதை வச்சு இன்னைக்கு கொழுக்கட்டை வந்து ஷேப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்மளோட கொழுக்கட்டை டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இதை நல்லா ஸ்மூத்தாக நீட் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இதில் லேசன் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்மூத் ஆட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு நான் வந்து பூரணத்தை வந்து உள்ளே வச்சிட போகிறேன். ஸோ நம்ம கப் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்மளோட கோகோனட் அந்த ஃபில்லிங்கை உள்ள வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வச்சு அச்சே மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே இது மாதிரி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒன்று ரெண்டு சாம்பிளுக்கு. ஸோ நல்ல ஸ்மூத்தாக ரோல் பண்ணி அவுட்டரில் லேசாக ஆயில் வச்சு ரோல் பண்ணிட போகிறேன், ஏன்னா அப்போ தான் எந்த இதுவும் ஒட்டாது. ஸ்மூத்தாக ரோல் பண்ணதுக்கப்புறமாட்டு நான் இதில் வச்சு ஒரு ப்ரெஸ், நல்ல ஃபர்மாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட போகிறேன். இப்போ நான் வந்து ஓகே சங்கி பாருங்க, சங்கி பாருங்க. இன்னுமே ஆக்சுவலி டீப் பண்ண நல்ல டிசைன் உள்ள மோல்டு பண்ணால் அழகாக இருக்கும், பட் இப்படி தான் வந்திருக்கு. எப்படி போடுறானே இப்போ பாட்டு செம்மன்னு. இந்த பாட்டெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி ஏதோ இழந்தது மாதிரி ஃபீலோ. படிப்பா ஸ்கூல் படிப்பா என்ன கிடையாது சொல்லுமா, ரொம்ப ஃபீலாக இருக்கும். இதில் ஒரு வீடியோ எதுக்கு எடுக்க வாய்ஸ் சொல்லுமா, வாய்ஸ் போட்டு கும்மி. என்ன போட்டேன்னு தெரியாது. வணக்கம் வணக்கம் படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொழுக்கட்டை உருட்டியாச்சு, அது இன்னும் தான் அவிக்கணும். சுண்டல் வச்சாச்சு. சதீஷ் வந்து பஞ்சாமிர்தம் வந்து ஒரு 2 ஹவர்ஸாக பக்குவமாக கிளறி வச்சுருக்காங்க. இது வந்து நான் எல்லோருண்டையும் உருட்டி வச்சிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து உங்கள் கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, இந்த ஒரு எல்லோருண்டை வந்து நல்ல சூவியாக இருந்துச்சுன்னு. ஸோ அன்றைக்கி பண்ணது வந்து அந்த அளவுக்கு டெக்ஸ்டர் நல்லா இல்லை. ஸோ இந்த நிறைய பேர் அதில் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க கடலை போடுங்க அப்படின்னு. ஸோ இந்த எல்லோருண்டை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குல்ல, எல்லை வந்து வேர்க்கடலையும் எள்ளும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வறுக்கும்போது அதில் 2 ஏலக்காவையும் போட்டு வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் எடுத்துட்டு கருப்பட்டி பாகு இருந்துச்சு, நல்ல பாகு காய்ச்சி வச்ச கருப்பட்டி கூலானதை ஊற்றி லட்டு பிடிச்சேன். அது வந்து பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கா, ஆனால் நான் இன்னும் டேஸ்ட் பார்க்கலை. ஏன்னா ஐயோ, ஏன்னா இது வந்து சாமிக்கு வைக்கிறதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆனால் உருட்டும் போதே எனக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி
நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதை விட பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இனி கொழுக்கட்டை உருட்டி வச்சதை அவிக்க மட்டும் செய்யணும். அதுக்கப்புறம் பூஜை ரொம்ப ரெடி பண்ணணும். செல்லில் எடுத்தியா? பிள்ளையர் அந்த சைடு இல்லை சார். இல்லை இல்லை, நடுஸில் நடுஸில் பிள்ளையார் சார். நடுஸில் மூணு சாமி இருந்துச்சுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த கணபதி இது வந்து பிள்ளையார் சாமிக்கு ஸ்டாச்சு இதை வந்து மஞ்சளில் பண்ண போகிறேன் ஒரு இது மாதிரி. அதுக்கு ஆக்சுவலி நான் வீடியோ பார்க்கும்போது ஒரு கப் மைதா மாவு, ஹாஃப் கப் மஞ்சள் பொடி போட சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட மைதா இல்லை, அதனால் நான் அதுக்கு பதில் கோதுமை மாவும் மஞ்சள் பொடியும் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு டோ மாதிரி மெருவிக்க வேண்டியிருக்கோம். நல்ல ஒரு சப்பாத்தி கிளே மாதிரி கிட்டத்தட்ட கோதுமை மாவு போட்டிருக்கேன், இது மஞ்சள் பொடி போட்டு நல்ல பிரைட் எல்லோ கலரில் நம்மளோட டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம செலை மாதிரி பண்ணிடலாம். அப்பா ஒரு ஒரு இலை பறக்க ஒரு பிளேட் ஏதாவது இதில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு பிள்ளையர் சாமி செய்யலான்னு இறங்கினதில்ல, இப்போ வந்து மகாலாம் இறங்கி என்னவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையார் சாமி நல்ல ஒரு புஷ்பு புஷ்குன்னு இருக்கக்கூடிய நல்ல ஒரு யானை உருவம் எடுத்துட்டாரு. ரியலி பார்க்க அப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வரங்க குட்டி கொழுக்கட்டை மகா பண்ணும். அப்புறம் ஒரு மூஞ்சூர் பண்ணி தந்தீங்களா இங்க? இங்க என்ன எந்த வித காம்படிஷனும் நடக்கல. ஓகே, மகா கிரீடத்தை சின்னதா இருக்கு, கிரீடம் ரொம்ப பெருசா இருக்கு. சோ இன்னைக்கு எங்களோட கணேஷ் சதுர்த்தி மெனு பஞ்சாமிரதம், அதுக்கப்புறம் நல்ல எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை தாளிச்சு வச்சுருக்கேன், பூரண கொழுக்கட்டை அண்ட் சுண்டல். ஸோ இதுதான் மெனு. Thank you.
ஓகே, ஸோ அம்மாவுக்கு பிரசாதம் கொடுக்க வந்திருக்கேன். குட்டீஸ் நம்ம முன்னாடி போயிருக்காங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. மித்து யாருகிட்ட இருக்கா? பெரிப்பட்டிருக்கிய நீ. பாய் டாட்டா டாட்டா மகி. மகி அம்மா பாரு. அவ வரமாட்டா வாங்கிட்ட. அவ பெரியப்பாட்ட இருப்பா. அவ பெரியப்பா எங்கேயாவது நம்மள கூட்டிட்டு போவா அப்படின்னு. பாய் பெரியப்பா. டட்டா டட்டா. மகாவும் ஆச்சியும் ஒரே ஹைட்.